விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஜம்போதி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சத்யராஜ், வயது 27. இவர் அதே ஊரைச் சேர்ந்த சசிகலா என்ற 24 வயது பெண்ணை காதலித்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில்தான் நேற்றிரவு மொடையூர் சங்கரபரணி ஆற்று பாலத்தின் கீழ் கழுத்தறுக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் கிடந்த சத்யராஜை பொதுமக்கள் பார்த்துள்ளனர். உடனே செஞ்சி காவல் நிலையத்துக்கு தகவலை சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சத்யராஜிடம் போலீசார் விசாரிக்க முற்பட்ட போது அவருக்கு பேச்சு வரவில்லை. இதனால் பேப்பர் பேனாவை கொடுத்து அவரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலமும் வாங்கினார்கள். அதில் சத்யராஜ், அவரது மனைவியான சசிகலா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன ஜான் ஆகியோர்தான் தன்னை கொல்ல முயன்றதாக கூறியிருந்தார். இதனையடுத்து ஒன்றும் தெரியாதது போல மருத்துவமனைக்கு வந்த சத்யராஜின் காதல் மனைவியான சசிகலாவை மருத்துவமனையிலேயே வைத்து போலீசார் கைது செய்து விசாரித்தனர். மேலும் தப்பியோடிய கள்ளக்காதலன ஜானை அவருடைய செல்போன் எண்ணை ட்ராக் செய்தபோது ஓசூருக்கு தப்பிச் செல்ல திருவண்ணாமலை அரசு பேருந்தில் பயணித்த அவரை தொக்காக தூக்கி வந்தனர் போலீசார். கைதாகியுள்ள சசிகலா 8 வருடங்களாக சத்யராஜை காதலித்து வந்துள்ளார். அதேபோல சத்யராஜை திருமணம் செய்து கொள்ள முன்பு 3 ஆண்டுகளாக ஜானையும் காதலித்து வந்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 பேரையும் காதலித்து வந்த சசிகலாவுக்கு கடந்த ஆண்டு முன்புதான் சத்யராஜுடன் திருமணமும் நடந்துள்ளது. திருமணத்திற்கு பின்னரும் ஜானுடன் சசிகலா பழகி வந்துள்ளார். சத்யராஜ் சென்னையில் தங்கி கேட்டரிங் வேலை செய்து வருகிறார். அதேபோல ஜான் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் அடிக்கடி ஜம்போதி கிராமத்திற்கு வரும் ஜான் சசிகலாவுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த விவகாரம் சத்யராஜுக்கு தெரிந்ததும் சண்டை போட்டதாக தெரிகிறது. இதனால் சத்யராஜை தீத்து கட்டிவிட்டு நிம்மதியாக கள்ளக்காதலை தொடரலாம் என நினைத்த இருவருமே நேற்று ஒரு பிளான் போட்டுள்ளனர். அதாவது சென்னையிலிருந்து சத்யராஜை ஊருக்கு வரும்படி அழைத்துள்ளார் சசிகலா. அதன் பேரில் நேற்று மாலையே சத்யராஜ் சென்னையிலிருந்து கிளம்பியுள்ளார். பின்னர் நாட்டார்மங்கலம் பகுதியில் வந்தபோது சத்யராஜை சசிகலா சந்தித்து அங்கிருந்து ஒன்றாக இருவரும் வீட்டுக்கு செல்வோம் என இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். சரியாக மொடையூர் ஆற்று பாலம் அருகே சென்றபோது கணவருடன் சண்டை போடுவதைப் போல நடித்த சசிகலா வண்டியை விட்டு இறங்கி கோபித்து கொண்டு ஆற்று பாலத்தின் அடியே சென்றுள்ளார். மனைவியை சமாதானப்படுத்த சென்ற சத்யராஜ் அங்கு கள்ளக்காதலான ஜான் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அப்போது சசிகலா கணவனான சத்யராஜை பிடித்து கொள்ள கள்ளக்காதலன ஜான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சத்யராஜின் கழுத்து பகுதியில் வெட்டியுள்ளார். இதனால் சத்யராஜ் இரத்த வெள்ளத்திலேயே சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மயங்கி விழுந்துள்ளார். சத்யராஜ் இறந்துவிட்டதாக நினைத்து அவரது மனைவி மற்றும் கள்ளக்காதலன் ஆகிய இருவருமே அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தற்போது இருவரும் பிடிபட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்.